வணக்கம் 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 வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா முனிச்செல்வாக்கு சித்தர் பேசுறேன். 3500 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைக்கு தந்து அண்ணா செய்து கும்பா செய்த ஜோதிடனார். இன்னைக்கு வந்து போனா ஆளுங்கட்சி திமுக இந்து மக்களையும் இந்து தர்ம சாஸ்திரத்தையும் குறை கூறியிருக்காங்க ராஜா அவர்களோட. இது வந்து எல்லாமே இந்துவா இருந்தவங்க தான். யாரும் வந்து போனா ஆதியில இந்து தான், எல்லாருமே இந்து தான். இந்துவா இருந்ததுதான் மதமாற்றம் செய்யப்பட்டவர்கள். கிபி கிமுன்னு சொல்றேன் இல்லையா, கிறிஸ்து பிறத்துக்கு முன்பாகவே உருவானது இந்து மதம். பத்தினி தெய்வம் வாழ்ந்த கண்ணகி, தமிழ் தெய்வம் கண்ணகி, அந்த கண்ணகி வாழ்ந்த தமிழ்நாடு இது. அதாவது எல்லார் மனசும் புண்படுத்துற மாதிரி பேசினா மிக திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். நல்லப்பன் சொன்ன அணு கூட பேசுகார். இப்பவே ஒரு 5% கண்டிப்பா திமுகவுக்கு இது ஒரு அடிதான். பிஜேபி வளர்த்துக்கு திமுகவே வழி காமிக்குது. இது வந்து இனியாகிலும் இது போன்று தவறு செய்யாம பாத்துக்கணும். இந்த தவறுக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை திமுகவுன்னு தனிப்பு தனி மதிப்பு மரியாதை உண்டு. அது காலங்காலமா கலைஞ்சிரு, அண்ணா காலத்திலிருந்தே உண்டு. அதை வந்து ஒரு சிலரால அந்த மதிப்பு மரியாதை கெட்டுக்கூடாது. ஆனா இப்ப தெரியாது, இப்ப ஆளுங்கட்சியாரு சொல்ல ராஜா கஜான்னு சொல்லிக்கலாம், என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லலாம், நான் 20 வருஷம் 30 வருஷம் கொண்டு இருந்து சொல்லலாம். ஆனா இதே மாதிரி போச்சேன்னா கண்டிப்பா திமுக அடுத்த வாட்டி வரவே வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பு கிடையாது. எனவே இதை எச்சரிக்கையா இதை எடுத்துக்கின்னு, இது ஒரு தவறான பாதையில இதை போறோம் என்பதை உணர்ந்து. ஏன்னா எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. எப்பொழுதுமே ஆளுங்கட்சியாருக்கு சொல்ல கொஞ்சம் தலைகணம் இருக்கதான் செய்யும். அந்த தலைகணத்தால வார்த்தை விட்டுட்டா திருப்பி பெற முடியாது. இந்துக்களை கொச்சப்படுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. எப்பொழுதுமே அளவறிந்து பேசணும். ஆளுங்கட்சி அருகின்ற கர்வத்தில் எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து எல்லார் மனசும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதுக்காக ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் தாயும் அது மாதிரி பேசக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. ஒருத்தரை வந்து இழிவாக யாருமே பேசக்கூடாது. எந்த அளவுக்கு மனசு புண்படும், என்னுடைய தாயை வந்து இழிவா பேசினா என்னால் பொறுத்துக்க முடியுமா? ஒவ்வொரு தமிழும் பொறுத்துக்க முடியுமா? ஒவ்வொரு தமிழ் மனசுலையும் இது குமுறுது. இந்த குமுறல் இதை வந்து இதன் மூலமாக வெளிப்படுத்துறேன். எனவே இனி யாரையும் இழிவுபடுத்துற மாதிரி பேசக்கூடாது. இதால வந்து போனா ஒரு தெய்வ சாபத்துக்கே உள்ளா வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே தமிழ்தாய் என்பதே இந்து தான், தமிழ்தாய். அந்த தாயே இழுக்கா பேசுறேன், எப்படி இது தமிழ்தாயே இழுக்கா? தமிழ்தாயே நல்லவள் கிடையாது சொல்றீங்க. அப்ப தமிழ்தாய் யாரு? இந்து மதம் தான் தமிழ்தாய். தயவுசெய்து இது போன்று வார்த்தை இனிமேல் பேசாதீங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.